பொதுக்காலம் 21 வார வியாழக்கிழமை முதல் வாசகம். ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லோருக்காகவும் கொண்டுள்ள அன்பில் வளர்வீர்களாக. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 7-13 முடிய. அன்பர்களே, எங்கள் இன்னல் இடுக்கன் நடுவிலும் உங்களது நம்பிக்கையைக் கண்டு உங்களால் நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். நீங்கள் ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருக்கிறீர்கள் என்று அறிந்தும் எங்களுக்கு உயிர் வந்தது. நம் கடவுள் முன்னிலையில் உங்களால் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அதற்காக உங்கள் பொருட்டு எத்தகைய நன்றியை அவருக்கு கைமாறாக காட்ட இயலும். நாங்கள் உங்கள் முகத்தை காணவும் உங்கள் நம்பிக்கையில் குறைவாக உள்ளவற்றை நிறைவாக்கவும் அல்லும் பகலும் மிகுந்த ஆர்வமுடன் மன்றாடுகிறோம். இப்பொழுது நம் தந்தையாம் கடவுளும் நம் ஆண்டவரும் இயேசுவும் உங்களிடம் வருவதற்கான வழியை எங்களுக்கு காட்டுவார்களாக. உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லோருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருக செய்வாராக. இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். ஆயத்தமாயிருங்கள், நீங்கள் நினையாத நேரத்தில் மானிடமகன் வருவார். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 42-51 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியது, விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணமிடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிடமகன் வருவார். தம் வீட்டு வேலையாளுக்கு வேளா வேலை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும் பொழுது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பணியாளன் பொல்லாதவனாயிருந்தால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தம் உடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரனுடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான். அப்படியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார். அவர் அவனை கண்டம் துண்டமாய் வெட்டி வெளிவீடருக்கா ஊரிய இடத்திற்கு தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.